ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுன் செய்யப்போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் செய்யப்போகிறோம் கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யப்போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பின்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி செய்யறது எந்தெந்த அளவுகளில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம பேக்கெட்டை கட் பண்ணி ஒரு ஃபுல் பேக்கெட்டுமே வந்து சேர்த்துரலாம் நான் வந்து கொஞ்சமாக குலாப் ஜாமுன் செய்கிறனால இந்த ஒரு பேக்கெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கேன் நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா ரெண்டு பேக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்குது இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான பாலாக வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வந்து சாஃப்ட்டாக பிசைஞ்சிக்கோங்க நம்ம சப்பாத்தி பூரிக்கு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப ஜென்டலாக வந்து பிசையணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா ஜாமுன் வந்து நல்லா கெட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும் ஸோ லைட்டாக வந்து ஜென்டலாக வந்து பிசஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்க்கலாம் நம்ம பால் சேர்த்து பெசையறனால நல்லா வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் பால் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் இங்கே பால் சேர்த்தாலும் சரி தண்ணி சேர்த்தாலும் சரி சூடாக வந்து இருக்கக்கூடாது நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் பெசுகிற மாதிரி நல்லா சாஃப்டாக ஜென்டலாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம அந்த பால் சேர்த்து பிசையும் போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் நம்ம பிசையும் போது ரொம்ப வந்து தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியாகவும் இடக்கூடாது ரொம்ப வந்து மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது அப்படியே நம்ம போட்டாலுமே வந்து எண்ணெயில் வந்து ஆளுமே பிரிஞ்சு போயிடும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொறிக்கும் போது வந்து ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் நம்மளால சாப்பிட முடியாது ஸோ வந்து ரொம்ப வந்து பார்த்து பசிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் பால் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ இந்த ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு இதே போல் நம்ம ஃபுல்லாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்குது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையில் இது அப்படியே வந்து மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து இருக்குது இது வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம எடுத்து வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப வந்து பெரிய உருண்டையாக பிடிக்க தேவையில்லை கொஞ்சமாக வந்து பிடிச்சா போதும் நல்ல உள்ளங்கைகள் வந்து நெய் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ உருண்டை பிடிக்கிறது இன்னும் நல்லா ஈஸியாக வந்து வரும் உருண்டை போது நல்லா உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் நம்ம வந்து லைட்டாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நம்ம போதே வந்து எண்ணெயில் வந்து அவ்வளோ உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி கிராக்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் வந்து பெரிய பாலாகவே வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதோட ஒரு சின்ன பாலை கூட சேர்த்துக்கலாம் நல்லா டைட்டாக ரெண்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா இருக்கா அழுத்தப்படுத்தி நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க போல் நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு பால்ஸ் வரைக்கும் வந்திருக்கு நான் இந்தளவுக்கு ஒரு மீடியம் வந்து உருண்டை பிடிச்ச வச்சிருக்கேன் நீங்கள் இதோட சின்னதாக உருண்டை பிடிச்ச வச்சுக்கோங்க இனிமேல் ஒரு அஞ்சு பால் எக்ஸ்ட்ரா வந்து வரும் இப்போ இது வந்து ஓரமாக அப்படியே இருக்கட்டும் காஞ்சி நம்ம இருக்கிறதுக்காக மூடி போட்டு உரமாக வச்சுருவோம் இப்போ நம்ம ஜீரா வந்து காய்ச்சி எடுத்துப்போம் அது ஒரு க்ளீனான கடையில் அரை கிலோ சீனி வந்து சேர்த்துருக்கேன் அரை கிலோ சீனிக்கு ஐநூறு எம்எல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ சீனி சேர்த்துக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அப்போ அதை வந்து கரெக்டான குவான்டிட்டியில் வந்து சீனி பாகம் வந்து கரெக்டாக ரெடி ஆகும் இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சு அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கவர்லையே வந்து பின்னாடி வந்து சீனி வந்து எவ்வளோ சேர்த்துருப்பாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் எழுநூறு கிராம் வந்து போட்டிருக்காங்க எழுநூறு கிராம் போடும்போது சீனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவ்வளோ வந்து தேவையில்லை நம்ம வந்து ஐநூறு கிராம் போடும்போது கரெக்டாக வந்து வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சீனி நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும் அந்த ஒரு பாக்கெட்டுக்கு வந்து அரை கிலோ சீனி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு நாலு ஏழுக்காய் ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அதே இதை கூடவே சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பூ இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல ஃப்ளேவருக்காகவும் லைட்டோர் ஒரு கலருக்காகவும் தான் அது இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து அது வந்து போடலை இப்போ நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வர வச்சுருங்க நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ வந்து லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சீனிப்பா வந்து காய்க்கும் போது ரொம்ப வந்து கொதிச்சு ரொம்ப கெட்டியாக வந்து வந்துடக்கூடாது ரொம்ப கெட்டியாக வந்துடுச்சுன்னா வந்து குலாப்ஜாமுன் வந்து ரொம்ப வந்து ஆகிடும் ஸோ லைட்டை வந்து ஒரு பிசு பிசுப்பாக இருக்கணும் அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து முன்னாடி லைட்டாக வந்து ஒரு கம்பி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி உடையணும் சின்னதாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் ஒரு லைட்டாக தான் உடையுது இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும் ரொம்ப கெட்டியாகி இருக்க வேண்டாம் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூடி ஓரமாக வச்சுருவோம் சூடு வந்து ஆறிடக்கூடாது இப்போ இன்னொரு கடையில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாகிடக்கூடாது இப்போ நம்ம ரெடி பிடிச்சிக்கு குலாப்ஜாமுன் உருண்டை வந்து சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்க்காமல் அஞ்சில் அதை போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் எண்ணெய் வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் தான் வந்து இருக்கணும் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா சட்டனை வந்து கரிஞ்சிடும் உள்ளே வந்து வேகமாக பச்சையாகவே இருக்கும் அதே போல் ரொம்பவும் வந்து லோவாக இருக்கக்கூடாது அப்படி தான் உடஞ்ச ஆரமிச்சிடும் ஸோ வந்து இந்தளவுக்கு மீடியமான ஹீட் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு பால் மட்டும் போட்டிருக்கேன் அஞ்சு அஞ்சு பாலாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம போட்ட உடனே வந்து கிளரி விட்டுறக்கூடாது உடைய ஆரம்பிச்சிடும் அது லைட்டாக வெந்து மேலே வந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பெரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் லைட்டாக வந்து வெந்து மேலே வந்து வந்துருச்சு லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வந்து லைட்டாக நீங்கள் பெரட்டி பெரட்டி போட்டுக்கோங்க ஆயில் இருக்கும்போது குலாப் ஜாமுன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ மெதுவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி பெருட்டி போடணும் இல்லைன்னு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நீங்கள் பரட்டி பரட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா சைடுமே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் சுற்றி ஈவினா எல்லா இடமும் பிரட்டி பரட்டி போட்டுக்கணும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம பரட்டி போட்டு நல்லா ஈவனாக எல்லா சைடும் கோல்டன் ப்ரவுனுக்கு பரட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான் பொறிக்கிற மாதிரி நீங்களும் பொறிச்சுக்கோங்க அப்போ தான் ஈவனாக எல்லா சைடுமே நல்லா பொறிஞ்சு வேகும் நல்ல பொறுமையாக நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ நல்ல செவந்தி இதை வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம காய்ச்சி இருக்க சீனி பாகம் வந்து சேர்த்துலாம் சீனி வந்து நல்ல சூடாக வந்து இருக்கணும் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மாவு வந்து அப்சர்வ் வந்து பண்ணாது அப்படியே தான் இருக்கும் ஸோ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி வச்சுருங்க மீதி இருக்கிறதையும் பொறிச்சதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற எண்ணெயிலையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் எனக்கு வந்து பதினஞ்சு பவுல்ஸ் ஒன்று வந்திருக்கு அதாவது நான் மூணு பஜ்ஜாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஓவனை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அஞ்சு வந்து சேர்த்தாச்சு மீடியம் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வந்து செவந்து வரட்டும் இப்போ நல்லா வந்து செவந்து வந்துட்டு இதையும் நம்ம எடுத்து வச்சுருவோம் இப்போ நமக்கு சூப்பராக வந்து வந்துடுச்சு இதையும் நம்ம சீனி பாவோட வந்து சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே போட்டது வந்து இருக்குது இது கூட நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மறுபடியும் மூடி போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஹாஃப் அவர் ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா எவ்வளோ பெருசாக ஆயிருக்குன்னு பாருங்க இப்போ எடுத்து வச்சுடுவோம் நல்லா நட்ஸ்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு நல்ல குண்டு குண்டாக சூப்பராக இருக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு சட்டைன்னு வந்து செஞ்சு முடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டிலே வந்து செஞ்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் வேலை தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டைன்னு செஞ்சு முடிச்சிருவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் குலாப் ஜாமுன்லாம் கடைகளில் வாங்காமல் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பிகினர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய நியூஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள்லாம் நிறைய போட்டிருக்கோம் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள வரைக்கும் சீனிப்பாக நல்லா பிடிச்சி செம்ம ஜூஸியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்